டேய் தமிழ், டேய் தமிழ், டேய் தமிழ், டேய் தமிழ், டேய் என்னடா இது, காலங்காத்தால குடிக்க ஆரம்பிச்சிட்ட, எந்திரி டேய் தமிழ், டேய் தமிழ், டேய் டேய் பாத்து தங்கச்சிய பாத்துட்டு போக வந்தியாடா. டேய் தமிழ், டேய் அழாதடா அழாதடா, சொன்னா கேளுடா அழாத. எப்படிடா என்னால அழாம இருக்க முடியும்? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச தங்கச்சி என்னை விட்டு பிரிஞ்ச நாள்ரா. பிரிஞ்சனா? அழாத தமிழ். அத தாயிக்கிற சக்தி இல்லாம காலையிலே நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு எனத்துக்கடா, சொன்னா கேளுடா. வெறும் உடம்பு தானடா அது, அது இருந்தா என்ன போடா என்ன. போதண்டா, உன்னை குடிக்க விட மாட்டேன். தமிழ், தங்கச்சி பாடுறா, எப்படி சீக்கிரம் பாடுறா, பிரீத்திய பாடுறா, பிரீத்திய பாடுறா, இந்த பூவை பாடுறா, பூவை பாடுறா. அந்த அழகு தேவதை நெருப்புல விழுந்து சாம்பலான நாள் இன்னைக்கு தாண்டா, இன்னைக்கு தாண்டா. டேய் வேண்டடா வேண்டா வேண்டா வேண்டடா, சொன்னா கேளுடா. இந்த கையால அவளை எப்படி எல்லாம் நான் தூக்கி வளர்த்திருக்கேன். அவளே போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னடா லைஃப் இருக்கு? இந்த உடம்ப காப்பாத்தி நான் என்னடா பண்ண போறேன்? உயிரே போனதுக்கு அப்புறம் பெரு உடம்பு தானடா இருக்கு. ஒரு வருஷம், ஒரு வருஷமா இந்த உயிர் இல்லாத தமிழ் செல்வ இவரு நடைபெறமா தாடா இந்த உலகத்துல இருக்கா? என்னடா என் பிரீத்தியை எப்படி எல்லாம் வாழ வச்சு பாக்கணும்னு நான் கனவு கண்டேன். அந்த கனவெல்லாம் அவ எரிஞ்ச நெருப்போட நெருப்பா, எரிஞ்சு சாம்பலா போச்சுடா. அவளுக்கு வாழ்க்கையில எந்த ஏமாற்றமும் வரக்கூடாதுன்னு அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நான் வாங்கி கொடுப்பேன். ஆனா என்னையும் என் ஆசைகளையும் நிராசை ஆக்கிட்டு என்னை ஏமாத்திட்டு ஒரு அடிய போயிட்ட. அவ வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறேன். இனிமே நான் யார்ட்ட கேட்டு ஆனந்தப்பட போறேன்? ஆயிரம் அண்ணன்க என்ன மாதிரி புறப்பாடுங்க, ஆனா என் தங்கச்சி மாதிரி இன்னொரு தங்கச்சி இந்த உலகத்துல இனிமே பிறக்கவே மாட்டானா? அடியாயமா பாதியிலே அவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சுடா. அவளை நான் எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் வளர்த்து தெரியுமா? அவளுக்கு அஞ்சு வயசு, அஞ்சு வயசு பச்சை குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா அவளை என் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. என் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தினேன். ராத்திரி பகல பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்த. ஒரு ஈ எறும்பு கூட அவளை நெருங்க விடாம பார்த்துக்கிட்டேன்.
அவளோட பிஞ்சு பாத தரையில பட்டா கூட புண்ணாயிடுமேனு என் மார்பிளையும் தோலையும் சுமந்து வளர்த்துட்டா. ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு நடுவுல வந்த எவனோ ஒரு துரோகியோட வார்த்தையில மயங்கி என்னை எப்படி அனாதையாக்கிட்டு போயிட்டானா. அவ ஓடி ஆடி வாழ்ந்த வீடு இப்படி இருளை போச்சேடா. தங்கச்சி மேல உயிரா இருக்கிறவங்களுக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கு. என் வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கு. டேய் தமிழ் அழாதடா. இனிமே வாழ்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லடா. ஆனா ஏன் இன்னும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா, நான் செய்ய வேண்டிய கடவு ஒன்றே ஒன்று இருக்கு. அதுக்காகத்தான் நான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சிய ஏமாத்தி அவளை உயிரோட எரிச்சு கொண்டாடே அந்த அயோக்கிய. அந்த அயோக்கியனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு தங்கச்சி எப்படி எரியற நெருப்புல எரிஞ்சு சாம்பலானாலோ, அதே மாதிரியா அவனையும் கொண்டு நெருப்புல எரிஞ்சு சாம்பலாகிறத என் கண்ணால பார்த்தா தான் என் மனசு ஆறுதல் அடையும். அந்த சந்தோஷத்துடைய நானும் என் தங்கச்சி போன இடத்துக்கு நானும் போயிடுவேன். தமிழ் நானும் போயிடுவேன். என்ன காய்கறி தான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் சாப்பிடறதுக்கு வாழல அப்புறம் தயிருக்கு ஒரு லிட்டர் பால் வாங்கி உரம் ஊத்தி விடுறேன். சரி, நாம சீக்கிரமா எழுந்து காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சிடணும் மாமி. அப்பதான் சமையல் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியே செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்து வைக்கணும். வேற நமக்கு என்ன பெருசா தேவைப்பட போறது? ஆளுக்கு ஒரு சூட் கேஸ், ஆளுக்கு நாலு நாலு புடவை போறோம் இல்லையா? அப்புறம் போர்வை ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம். மாமி மறக்காம என்னோட மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சிருங்க. என்ன சக்தியமா, அதெல்லாம் நான் மறந்துருவேனா? அதுதான் முதல்ல நான் எடுத்து வைப்பேன். அப்புறம் நாளைக்கு விருந்து பண்றதுக்கும் அவளோட பேசுறதுக்கும் அதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கே கோவிலுக்கு போக வேண்டிய எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சிடறேன். அப்புறம் சக்திமா, வழியில காபி சாப்பிடறதுக்கு பிளாஸ்க் வேணுமோ இல்லையோ? ஆமாமா, மறக்க மாதிரி எடுத்து வச்சுங்க. அதையும் எடுத்து வச்சிடறேன். அப்புறம் உங்களுக்காக நல்லா தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வெந்நீர் ரெண்டு கேன்லயும் ரெடியா வச்சிடறேன். ஏன்னா அங்க குளிர்காலம் இல்லையோ, அங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. சக்திமா, எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு வருது. சீக்கிரமாவே உங்க உடம்பு குணமாயிடும் சக்திமா. என்ன, ஒரே ஒரு சின்ன குறைதா? என்ன மாமி? உங்க அண்ணா சம்பந்தமும் அந்த ரூபாவும் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த நேரத்துல வந்து சேர்ந்தாள்னா நன்னா இருக்குமோன்னு தோன்றது. மாமி என்ன மாமி, இந்த நல்ல நேரத்துல எங்க அண்ணனையும் அந்த பாவி ரூபாவையும் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்கள மாதிரி ஒரு துரோகியை என் கனவுலயே நினைச்சு பார்க்க மாட்டேன். அவ என் கூட பிறந்தவ இல்லன்னு நான் என்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் மாமி. அப்படிலாம் இல்ல சக்திமா, நீங்க தானே சொன்னேன் யாரும் யாருக்கும் பகையாளி இல்லன்னு. அந்த விநாயகம் மனசு மாதிரி இப்ப அவ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்த மாதிரி இப்ப அந்த ரூபாவும் சம்பந்தமும் வராமலா போயிடுவா? நீங்க வேணா பாருங்க, நாம ராமேஸ்வரம் போயிட்டு திரும்பி வரைச்ச அவ ரெண்டு பேரும் மனசு மாறி உங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நிக்கதான் போறா, நானும் பாக்கதான் போறேன். அவளும் மனுஷா தானே சக்திமா, ஆரோக்கியம் உள்ளவா தானே? கொஞ்சமாவது யோசிக்காமல இருப்பா? ராட்சச குணம் உள்ளவாள்கிட்ட நல்ல மனசு இருக்கும் சக்திமா. மாமி இதை தவிர இந்த உலகத்துல வேற ஏதாவது நடக்கும் சொல்லுங்க, நான் நம்புறேன். இதை மட்டும் நம்ப மாட்டேன். ஈஸ்வரா, நீதான் அந்த சம்பந்தத்தோட மனச மாத்தணும். உன்னை தாப்பா நம்புற, நடக்கும், நடக்காமல போயிடும்.
நானே உடம்ப தேத்திக்கிட்டு சக்தியும் சக்தி கூட இருக்கிறவங்களே சம்ஹாரம் பண்ண போறேன். ஏன் சிரிக்கிற? சம்சாரம் பண்றதுக்கே வழி இல்லையா? இதுல நீங்க சம்ஹாரம் பண்ண போறீங்களா? அந்த சக்தி ஒரு சோதா, அவ ஏற்கனவே பாதி செத்துட்டா. அவ கூட உள்ளவங்கள வச்சுதான் நமக்கு அவ தண்ணி காமிச்சிட்டு இருக்கா. அவள நீங்க அடிக்க போறீங்களாக்கோ? எக்ஸசைஸ் பண்ணதெல்லாம் போதும், கை காலெல்லாம் சுளுக்கு பிடிச்சுக்கு போது, போங்க. நான் அதுக்கெல்லாம் வேற ஆள ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன ரூபா, எப்பாவது ஒரு வாட்டிதான் எனக்கு தைரியம் வருது, அதை நீ கட்டுப்படுத்திடுற. சரி, உனக்காக நான் விட்டு கொடுத்துறேன். வாயா. வணக்கம் மேடம். நான் சொன்ன மேட்டர் என்னாச்சு? அதான் கையோட ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் குறி தப்புனாலும் அது நம்ம மேலயே பாஞ்சு பதம் பாத்துரும். மேடம், நீங்க என்ன கூட நம்பாம போலாம், ஆனா இவனை முழுசா நம்பலாம். நாம நினைக்கிறத அப்படியே செஞ்சு முடிப்பான். பெரிய பெரிய டேங்கர் லாரிகள் எல்லாம் ஓட்டி பல பேரை மோதி கொலை பண்ணிருக்கான். இவன் வச்ச குறியிலிருந்து யாருமே தப்ப முடியாது மேடம். சக்தி மட்டும் தப்பிக்க போறா சான்ஸே இல்ல. ஓ நாகராஜ், இவர்தான் நீ சொன்ன டிரைவரா? ஆனா இவரை பார்த்தா ஹைவே தாபால இருக்கிற தந்தூரி மாஸ்டர் மாதிரி இருக்கிறாரு. வண்டியை நல்லா ஓட்டுவாரா இல்ல தீஞ்சி போன சிக்கன் டிக்கா மாதிரி ஏதாவது பண்ணிடுவாரா? சார், உங்களுக்கு டவுட்டா இருந்தா உங்க மேல ஒரு தடவை வண்டி ஓட சொல்லவா? யோ என்னயா, ஒரு சந்தேகத்துக்கு சொன்னா எம்எல்ஏ வண்டியை விட்டு பார்க்க சொல்ற நீ? இத பாருங்க மேடம், இவனை மாதிரி பக்காவான ஒரு ஆளு நமக்கு கிடைக்கவே மாட்டான். அது மட்டும் இல்ல, காரியத்தை முடிச்சதும் அடுத்த நிமிஷமே அவன் இங்க இருக்க மாட்டான், வேற ஸ்டேட்டு ஓடி போயிடுவான். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உள்ளூர்காரனா இருந்தா போலீஸ் சீக்கிரம் கண்டுபிடிச்சு தேடி வந்துருவாங்க. இவனை யாரும் கண்டுபிடிக்க முடியாது மேடம். இவனுக்கு காசுதான் முக்கியம். கேக்குறத கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவான். சரி, நம்புறேன். நம்ம திட்டத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டல்ல? எல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன் மேடம். இன்னைக்கு இவனை கூட்டிட்டு போய் ஸ்பாட்டை காட்டிடுறேன், கூட நம்ம ஆளுகளையும் வழியில நிப்பாட்டிடுறேன். நாளைக்கு ராமேஸ்வரம் போற பஸ் சரியா 4 மணிக்கு கிளம்போம். நீயும் இவனும் 2 மணிக்கு தயாரா நிக்கணும். அந்த சக்தி பெருங்கழுத்தூர்லதான் பஸ் ஏறுவா. அதுக்கு முன்னாடியே அவளை உரு தெரியாம நசுக்கி சாகடிச்சிடணும். இதுல இருந்து அவ தப்பிக்கவே கூடாது. ஜாகிரதை.